எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது சுருக்கமாக விரைவு செய்திகளாக காணலாம். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்காரா ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பேட்டியளித்தார். அப்போது கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பம் மற்றும் டோக்கன் 20 ஜூலை முதல் 23 ஜூலை வரை நியாய விலைக்கடை விற்பனையாளரால் வீடு வீடாக வழங்கப்பட உள்ளது. விண்ணப்பம் பெற பொதுமக்கள் நியாய விலைக்கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பதிவேற்றம் செய்யும் முகாம் ஈரோடு மாவட்டத்தில் 1130 நடைபெற உள்ளது என்றும் இப்பணியில் மொத்தமாக 3777 அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆத்தங்கரைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்டது ராஜேந்திரா நகர். இப்பகுதியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மூல வைகை ஆற்றில் உள்ள உரை கிணறு மூலமும் வீரபாண்டி கூட்டுக் குடிநீர் திட்டம் மூலமும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மூல வைகை ஆறு வறண்டு போன நிலையில் குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பால் கடந்த 40 கூட்டுக் குடிநீர் திட்ட குடிநீரும் கிராமத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடிநீருக்கு பெரும் சிரமப்பட்டு வரும் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள், பள்ளி மாணவர்கள் காலி குடங்களோடு காணாவிலக்கு வருசநாடு சாலையில் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை முதன்மை கல்வி அலுவலர் ஜே ஏ குழந்தைராஜன் துவக்கி வைத்தார். இதில் 150 மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதலாவதாக மற்றும் இரண்டாவதாக வெற்றி பெறும் மாணவிகளுக்கு சான்றிதழ் கேடயம் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு ஆய்வாளர் சாலமன், பள்ளி தலைமை ஆசிரியர் சுகந்தி மற்றும் நடுவர்களாக பள்ளி ஆசிரியர்கள் சங்கீதா கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள அணைக்கரைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மீனாட்சிபுரம் விலக்கு பேருந்து நிறுத்தத்தை பல ஆண்டுகளாக தனிநபர்கள் ஆக்கிரமித்து உணவகம் நடத்தி வந்திருக்கின்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று போடி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் தலைமையில் அலுவலர்கள் போடி நகர போலீசார் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். ஆனால் முழுவதுமாக அகற்றாமல் பெயரளவிற்கு மட்டும் அதிகாரிகள் வந்து பார்த்து சென்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்களை சரி செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையம் பகுதியில் சுப்பிரமணியம் மற்றும் மயில்சாமி ஆகியோரின் தரிசு நிலம் உள்ளது. இந்நிலையில் நிலத்தில் திடீரென தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தீ மளமளவென பரவி அருகிலிருந்த கரும்பு காடும் வாழை பயிர்களும் சேதமடைந்தது. இதுகுறித்து உடனடியாக சத்தியமங்கலம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலையம் மற்றும் குபேர் அங்காடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள வியாபாரிகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை தனது சுயலாபத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள சிவா வியாபாரிகளை தூண்டிவிட்டு பணிகளை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு இடங்களை அவர் ஆக்கிரமித்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பணியெல்லாம் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே அதுக்கு தயாராக இருக்குறாங்க. அவங்கள வந்து இனங்கான்றதுக்கு தான் இதை நம்ம சொல்ல வரோம். பணம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடி பிளான போடுவாங்க. இதெல்லாம் என்னென்ன இவர் சொல்றாரு பேட்டியில, எந்த ஒரு அனுமதியும் இல்லாத பணத்தை ஒதுக்கிட்டாங்கன்றதுக்கோசம் வேலையை தொடங்கிட்டாங்க.
இதை ஏதாவது செய்ய முடியுங்களா? உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, ஏறக்குறைய அந்த மார்க்கெட்டு 65 ஆண்டுகள் முன்னே கட்டப்பட்ட மார்க்கெட்டு. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே என்னன்னா, அந்த மீன் மார்க்கெட் அதே டைமில் தான் மீன் மார்க்கெட் கட்டுது. அது சுத்தமாக சேலம் அடைஞ்சு கீழே விழுற கண்டிஷனில் இருக்குள்ள செஞ்சி சாலைக்கு அந்த மக்களை மாற்றி, வியாபாரம் செய்கிற மக்களை, மீன் வியாபாரம் செய்கிற மக்களை செஞ்சி சாலைக்கு மாற்றி புதுசாக கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கட்டி கொடுத்த போக ரெண்டாவது சென்ற ஆட்சி காலத்தில், அதாவது 2011 ஆட்சி காலத்தில் சுனாமி ஃபண்டில் மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்தோம். ஈரோடு மாவட்டம் கள்ளக்கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி முருகன் அமுதா, இவர்களது மகன் ஜீவா, இவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் இருசக்கர வாகனத்தில் பழனி ரோட்டில் ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஜீவா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஈரோடு தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதத்தை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சியின் 61வது வார்டுக்குட்பட்ட பொன்மேனி நாராயணன் தெருவில் சுமார் 20 ஆண்டுகள் பழமையான பெரிய புங்க மரம் திடீரென சாலையில் சாய்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 61வது வார்டு உதவி பொறியாளர் கனி, திராவிட முன்னேற்ற கழக எல்லிஸ் நகர் பகுதி செயலாளர் PK செந்தில் ஆகியோர் மாநகராட்சி பணியாளர்களோடு இணைந்து உடைந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு AITUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒப்பந்த முறையில் ஆட்களை தேர்வு செய்வதை முழுமையாக கைவிடக் கோரியும், திடக்கழிவு மேலாண்மை விதிகள், குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு, பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பணிகளில் வெளிச்சந்தை முறையை புகுத்துவதை தடுக்கக் கோரியும், குறைந்தபட்ச ஊதியத்தை குறைத்து வழங்குவதை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியன் பட்டினத்தை சேர்ந்தவர் ஸ்டீபன் லோபோ. இவர் பாஜகவின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி தலைவராக உள்ளார். இவருக்கும் இவரது அக்கா கணவரான ரவீந்திரன் என்பவருக்கும் ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டீபன் லோபோ ரவீந்திரனை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரவீந்திரன் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்டீபன் லோபோவை தேடி வருகின்றனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.